திருமணம் செய்வதாக கூறி பலரை ஏமாற்றிய ஸ்ருதி மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது ஸ்ருதியின் தாய் சித்ரா மற்றும் தந்தை பிரசன்னா வெங்கடேஷ் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது ஆடி போனால் ஆவணி என்ற படத்தில் நடித்த புதுமுக நடிகை ஸ்ருதி கோவை பாப்பநாயகன் பாளையத்தைச் சேர்ந்தவர் வெளிநாட்டில் வேலை செய்யும் இளைஞர்களை குறிவைத்து பணம் மோசடி செய்திருக்கிறார் மென்பொறியாளர் சந்தோஷ்குமாரை திருமணம் செய்வதாக கூறி நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் நடிகை ஸ்ருதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருமணம் செய்து கொள்வதாக கூறி நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாயை மோசடி செய்ததாக சேலத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் நடிகை ஸ்ருதி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஜெர்மனி நாட்டில் சாப்ட்வேர் என்ஜினியராக பணியாற்றி வரும் பாலமுருகன் என்பவர் திருமண தகவல் இணையதளத்தில் ஸ்ருதியின் போட்டோவை பார்த்துவிட்டு திருமணம் செய்து கொள்ள விரும்பியிருக்கிறார் ஃபேஸ்புக்கில் கவர்ச்சியான புகைப்படத்தை போட்டு பலரையும் கவர்ந்திருக்கிறார் பாலமுருகனை திருமணம் செய்வதாக ஆசை காட்டி நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டார் இது தொடர்பாக பாலமுருகன் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்ருதி அவருடைய தாய் சித்ரா தம்பி சுபாஷ் வளர்ப்பு தந்தை பிரசன்ன வெங்கடேஷ் ஆகியோரை கைது செய்தனர் கடந்த ஒரு வாரமாக இவர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்தனர் விசாரணையில் மூன்று ஆண்டுகளாக அவர் பலரையும் மோசடி செய்து ஏமாற்றியிருக்கிறார் திருமணம் செய்வதாக ஆசை காட்டி ஸ்ருதி மோசடியாக பெற்ற பணத்தில் பதினைந்து கோடியே ஐம்பது லட்சத்திற்கு அறுபத்தி இரண்டு பவுண்ட் நகை டைமண்ட் ரூபி பதித்த தங்க நகைகள் வாங்கியிருக்கிறார் மேலும் மியூச்சுவல் ஃபண்டில் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயை முதலீடு செய்திருக்கிறார் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாயை விமானப் போக்குவரத்து மற்றும் ஹோட்டலில் தங்குதல் போன்றவற்றிற்கு செலவழித்திருக்கிறார் லண்டன் உள்பட பல்வேறு வெளிநாட்டு நகரங்களில் டான்ஸ் பயிற்சி படிப்புகளையும் ஆடம்பரமாக செலவு செய்து படித்திருக்கிறார் ஒருவருக்கு தெரியாமல் ஒருவர் என ஒரே நேரத்தில் பலருடன் பேசியிருக்கிறார் பல்வேறு செல்போன் சிம் கார்டுகளையும் வாங்கியிருக்கிறார் மேலும் ஸ்காட்லாந்தில் உள்ள கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆண்டு ஃபவுண்டேஷன் சான்றிதழ் படிப்புக்காக கடந்த ஆண்டில் பத்து லட்ச ரூபாய் செலுத்தியிருக்கிறார் அதே பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பிற்காக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் செலுத்தியிருக்கிறார் மூன்று ஆண்டிற்கும் மேலாக இப்படி ஏமாற்றியே சொகுசு வாழ்க்கை நடத்தியிருக்கிறார் ஸ்ருதி பலரிடமும் இதேபோல மோசடி செய்துள்ளதும் பணத்தை திருப்பி கேட்கும் பலரையும் மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்வதாக மிரட்டியதும் விசாரணையில் தெரியவந்தது கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நடிகை ஸ்ருதி மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது அவருடைய தாய் சித்ரா தந்தை பிரசன்ன வெங்கடேஷ் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது